வெகு மாதங்களாகவே கூட்டணியை பற்றிய கேள்வி ஒவ்வொரு முறையும் என்னிடம் கேட்கப்பட்டது. இன்று அதற்கான பதில் இங்கே கிடைத்திருக்கிறது. இன்னமும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு முதல் அணியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இதற்கு நீங்கள் உங்கள் பத்திரிகை வசதிக்காக ஒரு பெயர் வைக்க வேண்டும். அப்படி பெயர் வைக்கும் பொழுது இது முதல் அணி என்பதை மறக்காமல் குறிப்பிட கேட்டுக்கொள்கிறேன். அந்த நம்பிக்கை இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இருக்கிறது. சகோதரர் சரத் அவர்களுக்கும் ரவி அவர்களுக்கும் இருவருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கிறது. இனியும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அரவணைக்க வேண்டிய கடமை எங்கள் கூட்டணிக்கு இருக்கிறது. இப்பொழுது சரத் அவர்கள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிறந்த முதல் கூட்டணி உருவாகி இருப்பது உங்களுக்கு தெரிகிறது. ஏற்கனவே அறிவித்தது போல இந்த கூட்டணியின் தலைவர் மட்டுமல்ல, இந்த கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தான் திரு கமலஹாசன் அவர்களை. மீண்டும் நாங்கள் அதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா ஒரு மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் என்று சொல்லும்போது அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்தால் அந்த மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ரவி பச்சமுத்து அவர்கள் என்னிடம் பேசும்போது, நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது. திரு கமல் அவர்கள் சொன்னது போல் இது முதல் கூட்டணி. அதை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும்தான் பத்திரிகை சகோதரம் ஊடக நண்பர்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திஸ் இஸ் கால் த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட். வி ஒன்லி வாண்ட் டு கால் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் என்று சொல்லி இது சிறப்பாக செயல்படுவோம். நிச்சயமாக உறுதுணையாக இருந்து தொடர்ந்து இது பயணிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களையும் வரவேற்போம் என்று சொன்னார்கள். நல்லவர்களையும் வல்லவர்களையும் நம்ம அவர் வரவேற்பார் என்று சொல்லி ரவி பச்சமுத்துவரிடம் மைக்கை கொடுத்து விடுகின்றேன். இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் முதற்கலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டணி ஆனது தமிழகத்துக்கு ஒரு விடிவெளியாக இருக்கும். அதாவது கட்சிகள் இல்லையா என்றால் இருக்கிறது. பல ஆண்டுகளாக கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டு வருகிறது. ஆட்சி செய்து கொண்டு வருகின்ற கட்சிகள் மக்களின் நலனை பார்த்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஏன் இந்த கூட்டணி? ஏற்கனவே ஒரு மக்கள் நல கூட்டணி இருந்தது, அது தோற்றுவிட்டது. அதனால் நீங்களும் தேவையா என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நான் சொல்கிறேன், இந்த கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை அமைக்க நாங்கள்தான் முடியும் என்று நம்பிக்கையுடன் சொல்கிறேன். காரணம் என்றால், இங்கே அனைத்து வகையான மக்களும் இருப்பார்கள். இளைஞர்களும் படித்தவர்களும் பண்பாளர்களும் கண்டிப்பாக இந்த கூட்டணியில் இருப்பார்கள். ஒரு அதுவும் இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கி பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து வைத்தவர் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் தொடங்கி வைத்த கட்சி. அதனால் நமக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தர முடியும் என்று அவரால் அவருடைய ஆசி பெற்று இங்கே இருக்கிறார். நம்மவர் இருக்கின்றார். நிச்சயமாக நாம் இந்த தமிழகத்தில் நமக்காக அல்ல, தமிழகத்தின் எதிர்காலத்திற்காக, மக்களின் நலனுக்காக இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். முதல் கூட்டணி விஸ்வரூபம் பெற்ற ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி மாற்றத்துக்காகவும் மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் எல்லாரும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட இங்கே அனைவரும் வந்திருக்கிறோம். இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி என்று இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வெற்றி தொடரும், ஆரம்பிப்போமா அப்படின்னு நம்மவர் அவர்கள் ஒரு வீடியோவில் சொல்லி நான் பார்த்தேன். ஆரம்பிக்கலாமா? நன்றி. அதான் சொன்னேன், இனி எங்கள் கடமை, யார் வந்தாலும் அதை அரவணைக்க வேண்டியது எங்கள் கடமை. தேவைப்பட்டால் இது வந்து மக்களுக்காக வந்திருக்கிற முதல் அணி, முன்னணி. அதனால் அது
நல்லது பயக்கும் என்று நினைக்கும் எல்லோரையுமே நண்பர்களாக பாவித்து அரவணைப்போம். இல்லை, பொன்ராஜ் அவர்கள் அழைப்பு விடுத்ததாக நான் செய்தியில் பார்த்தேன். ஏன்னா அங்கே நிறைய எல்லோருக்கும் வேலை இருப்பதனால் இங்கே நடப்பதை நான் அங்கேயே செய்தியில் இருந்து தான் தெரிந்து கொண்டேன். அதற்கு உங்களுக்கும் நன்றி. ஏன்னா அவ்வளோ வேகமாக பரவிட்டு இருக்கு இப்போ செய்தி. அதனால் அந்த அழைப்பு விடுக்கப்பட்ட அழைப்பு அப்படியே இருக்கிறது என்று நினைக்கிறேன். அழைப்பு கொடுத்ததுக்கு பிறகு ஏதாச்சும் அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ரிப்ளை ஏதாவது வந்திருக்கா சார்? இப்போ அவங்க போய் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு. அவங்க முடிவு எடுத்துட்டு சொல்லுவாங்க. சார், இந்த மக்கள் நீதி மையம்ல நீங்க முதல்ல சொன்னது என்னன்னா ஆம் ஆத்மி கட்சியோட கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. ஆம் ஆத்மி கட்சியோட கூட்டணி இன்னும் முடிவாகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிவாயிருந்தா அவங்க இங்க இருந்திருப்பாங்க. உங்களை நோக்கி கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சியும் தயாரா இல்லையா, இல்ல வரமாட்டேன்றாங்களா, என்ன காரணம்? ஏன்னா நீங்க முதல் அணி அப்படின்னு சொல்லும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, நிறைய கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இது இருக்கணும் அப்படின்னு. ஸோ அது என்ன காரணம்? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், காந்தியார் அவர்களுடைய அணியில் மகாராணிகளோ மகாராஜாக்களோ யாரும் இல்லை, பிற்பாடுதான் வந்தாங்க. அது மக்களின் அணியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எப்படி மக்கள் கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கேட்கும் ஊடக கேள்வி ஒரு சார்பான ஊடக கேள்வியாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஊடகத்தின் பலம் எங்களுக்கு தெரியும். அதனால் அதையும் புரிந்து கொண்டு கனிவாக உங்களுக்கு பதில் சொல்லுகிறோம். அதையும் விட தெளிவாக பதில் சொல்வது மக்கள் சொல்வார்கள். சார், கடந்த சில நாட்களாக திமுக தலைவர் ஸ்டாலின் மீது கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கீங்க, என்ன காரணம்? ஐயா, நான் அவர் மேலே விமர்சனமே வைக்கிறது இல்லைன்னு ஒன்று இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன தான் செய்வேன் நான்? எனக்கு இவரவர் எதிரி, மக்களுக்கு எதிரி இவர்கள் என்பதை முடிவு செய்து விட்டதும் அதில் அவர் என்ன இவர் என்ன எல்லாரையும் போட்டு மிதிக்க வேண்டியது தான். அது தான் நான் சொன்னேன் இல்லையா, புரூஸ்லி கதை ஒன்று சொன்னேன். ஒரு இருட்டறையில் புரூஸ்லி மாட்டிக்கொள்வார், அவர் ஒரு சுரங்கப்பாதையில் புரூஸ்லி மாட்டிக்கொள்வார். ஒரே ஒரு ஒத்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும், சுற்றி 15 பேர் இருப்பாங்க. இவர் டக்குன்னு எகிரி அந்த பல்பை உடைச்சிருவார் ஃபஸ்ட்டு. இனி நான் அடிக்கிற ஆளெல்லாம் எதிரி, அவங்களுக்கு யாரை அடிக்கணும்னு அவங்களுக்கே தெரியாது. நான் இனி போக வேண்டியது சுற்றி சுற்றி அடிக்க வேண்டியது தான், தென்பட்ட இடத்துலலாம் அடிக்க வேண்டியது தான். அதை தான் செஞ்சிட்ருக்கேன். அதில் பேர் அப்படியே வரும், அவங்க இது வரும். இந்த மியூசிக்கல் சேரில் அவங்களும் வந்து உட்கார வேண்டி இருக்கும். தே வில் ஃபேஸ் த மியூசிக். வரணும் நீங்கள், உங்களுக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? இல்லைங்க, ஆளும் கட்சியை சொல்லிக்கிட்டே இருந்தபோது இவங்களை சொல்லவே இல்லையே, அப்போ இவங்க நண்பர்களான்னு கேட்டீங்க. இப்போ இவங்களை சொல்லும்போது இவங்க தான் ஒன்றுமே பண்ணலையே, 10 வருஷம் ஆச்சு செஞ்சுக்கிறீங்க. செஞ்சதுக்கான தண்டனை எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய பரிந்துரை. அதற்கான ஏற்பாடுகள் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே அகற்றப்பட வேண்டியவர்கள் என்பது இருவருமே தான், அதில் டவுட் இல்லை. அப்போ அவர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, தனிப்பட்ட முறையில் பேச வேண்டாம். ஆனால் அவர்கள் செய்ததற்கான பிராய சித்தங்களை அவர்கள் தேடிக்கொள்வார்கள், இல்லை என்றால் நாங்கள் கையில் கொடுப்போம். சார், தேமுதிக சார் கழகங்களோட கூட்டணி இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, ஆனால் தேமுதிகவுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கு. தேமுதிகவும் கழகம் தானே, இதுக்கான காரணம் என்ன? நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பதிலை சொல்லுகிறேன். நடக்கும் வரை அது நடந்ததாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. நீங்கள் கூட்டணினா ஒன்றாக வருவதை எதிர்கொள்வதுதான் கூட்டணி. நல்லவர்கள் விருந்தாளிகள் வந்தாலும், நண்பர்கள் வந்தாலும், உறவினர்கள் வந்தாலும், இனி எங்கள் பொறுப்பு. அதைத்தான் சொல்ல, வன்னியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு எப்படி பாக்குறீங்க? வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு துடிக்கிறார். ஏன்னா அது ஏற்கனவே ஒரு தடவை நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு கேள்வியை மறுபடியும் கேட்டு நீங்கள் வந்து அதை வந்து மேல்கொண்டு அழுத்தம் தந்து என்ன பதில் சொல்வார், சொல்கிறத வந்து செய்தியாக்கலாம், இன்றைக்கி நடக்கிற இந்த நிகழ்வை வந்து மாற்றி விடலாம்னு நீங்கள் நினைக்கலாம். அன்பு செய்யலை,
அதில் பேசிக்காக வந்து ஏற்கனவே வந்து கூட்டணி வந்து 69% வந்து இருக்கிறத பற்றி நம்ம பல விதமாக சர்ச்சைக்குரியதாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் 1992 ஏற்கனவே சொல்லியிருக்காங்க 50% மேலே எந்த மாநிலம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 69% இருக்குது. நீங்கள் எம்பிசி 30%, பிசி வந்து 20%, எஸ்சி 18%, 1% வந்து எஸ்டி அப்படின்னா இந்த 19% வந்து விழுக்காடு வந்து வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க என்பதை தெரியாமல் எந்த ஒரு ஒன் மேன் கமிஷன் முடிஞ்ச பிறகு 10.5 கொடுக்கறது நியாயமா இல்லையான்னு சொல்லலான்னு நீங்கள் சொல்ல வந்ததை நீங்கள் எல்லாம் சொல்ல விடாமல் தடுத்துட்டீங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன், தொலைக்காட்சியில் பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ லெட் தட் பி ஃபைனலைஸ்ட், சென்சஸ் வரட்டுமே. அப்போ எல்லாரும் நல்லது அவங்க கேட்குற தவறில் மற்றவங்க கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுன்றதை தான் செய்து கொண்டிருப்பதால் அதை சிந்திச்சு செயல்படுவோம் என்று நீ சொல்லியிருக்க பதிலை தான் இந்த சொல்ல விரும்புகிறேன்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, அதாவது உங்களுடைய கருத்தையும் வங்கியில் இருப்பு இருந்தால் தான் செக்கை எழுதணும், இல்லைன்னா செக் பவுன்ஸ் ஆகிடும்.